வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். G20 நாடுகளின் தலைமையை ஏற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மேலும் இந்தோனேசியா உச்சி மாநாட்டில் அடுத்த ஓராண்டிற்கான பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மகப்பேறு விடுப்பு ஆகிய காரணங்களுக்காக 10 ஆண்டுகள் வரை PhD முடிக்க கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வருகின்ற 19ஆம் தேதி மேற்கண்ட இந்த வங்கிகள் இயங்காது என்று அகில இந்திய வங்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்களின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் பிரியாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி, அரசு சார்பில் வீடு, பிரியாவின் அண்ணனுக்கு அரசு வேலைக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் முடிவுகளின் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 12 கோடியே 39 லட்சம் ரூபாயில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 13 பேர் குடும்பத்திற்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்தா மற்றும் ஆயுர்வேத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கால்பந்து விளையாட்டு வீராங்கனை பிரியா அவர்களின் விவகாரம் தொடர்பாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக சுகாதாரத்துறைக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான துணை கலந்தாய்வு வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் தேவை அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தீர்வு காண ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வருகை, நோயாளிகளுக்கான சிகிச்சை ஆகியவற்றை கண்காணிக்க பறக்கும் படைகளை அமைக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 60,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ஓசூரில் பிரம்மாண்ட ஐபோன் ஆலை அமைய இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதை தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 20ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக இன்று முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பை சரி செய்வதற்காக 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையம் இணைந்து வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று முதல் சண்முகா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. ரயில் பயணத்தின் போது பயணிகளின் விருப்பத்திற்கேற்ப உணவு வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் திருநடை மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி பெரிய ஏரி மேற்கு கோடியில் உள்ள காலபைரவர் கோயிலில் 812ஆம் ஆண்டு பைரவர் ஜெயந்தி விழா இன்று நடைபெறுகிறது. விமானத்தில் பயணிகள் இனிமேல் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு +2 படித்த பெண்களுக்கு தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு 3,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்பன் பக்தர்களுக்கு உதவ சென்னை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 39,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.